கையேந்துகிற ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத பெருமை மிக்க வாழ்வு. இதை என் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மானமுள்ள தமிழினமாக உயர்ந்து சிறந்து வாழணும்னு நினைக்கிறேன். ஒரு கிலோ அரிசி இலவச அரிசிக்கு இல்லை, 500 ரூபாய் ஒரு கிலோ அரிசி என்றாலும் வாங்கி சாப்பிடுகிற வருவாய் பெருக்கமுள்ள மக்களாக என் இன மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் நினைக்கிறேன். இதை நல்லா கவனிச்சுக்க, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. இது எங்கள் கனவு. எப்படி? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. என் நிலத்தை, என் வளத்தை, என் காற்றை, என் நீரை நஞ்சாக்குகிற தொழிற்சாலைகள் என் நிலத்துக்குள்ளே நுழைய முடியாது. வெள்ள எடுத்துருப்படா, ஸ்டெர்லைட் தூக்கிப்படா, சிப்கார்ட் தூக்கிப்படா, எப்படி வேலை கொடுப்பா? கரும்பு 5000 ஏக்கரில் கரும்பு, கரும்பிலிருந்து சர்க்கரை, வெல்லம், கரும்பில் சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்பிலிருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை, எத்தனை தொழிற்சாலை சொல்றேன் பார்த்துக்க. இந்த கரும்பை காய்ச்சி அடுப்பில் சக்கையை வச்சு எரிக்கிறதுக்கு படித்தவன் தேவையில்லை. கரும்பை வெட்டுறதுக்கு பல்கலைக்கழக டிகிரி தேவையில்லை, அவன் வெட்டிடுவான். கரும்பை தூக்கிட்டு வந்து ஆலையில் கொட்டுறதுக்கு படித்தவன் தேவையில்லை. ஆனால் எத்தனை டன் வெல்லம் எடுத்துருக்கேன், எத்தனை டன் நாட்டு சக்கரை தயாரிச்சிருக்கேன், எவ்வளவு சர்க்கரை பாகு தயாரிச்சிருக்கேன், எவ்வளவு சாப்பிட்ற தட்டு தயாரிச்சிருக்கேன், இதை என்றதுக்கு படித்தவன் தேவை. படித்தவன் படிக்காதவன் ரெண்டு பேருக்கும் வேலை.